சென்னையில் கொரோனா வைரசுக்கு மருந்து கண்டுபிடித்து விட்டதாக வதந்தி பரப்பிய போலி மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது மனித இனத்திற்கே பெரும் சவாலாக உருவெடுத்திருக்கும் இந்த கொரோனா வைரஸ் இதற்கு இன்னும் எந்த நாடும் எந்த நாடும் மருந்து கண்டுபிடிக்கவில்லை மற்ற மருந்துகளைக் கொண்டுதான் கொரோனாவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அத்துடன் கொரோனா வைரசுக்கு மருந்து கண்டுபிடிக்கும் பணியிலும் அனைத்து நாட்டின் மருத்துவத்துறையும் முழுவீச்சில் களமிறங்கியும் உள்ளன இவ்வாறு நிலைமை இருக்க பல சமூக வலைத்தளங்களில் கொரோனாவுக்கு மருந்து என பல வதந்திகளையும் பரப்பி வருகிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் அரசும் எச்சரித்துள்ளது தமிழகத்திலும் சுகாதாரத்துறை சார்பில் சமூக வலைத்தளங்களில் கொரோனா வைரஸ் தொடர்பான தகவல்களை வதந்தியாக வெளியிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படவும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில்தான் தமிழக மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் அறிக்கை ஒன்றும் வெளியாகியுள்ளது அந்த அறிக்கையில் கோவிட் நைன்டீன் என்னும் கொரோனா வைரஸ் குறித்து வாட்ஸ்அப் முகநூல் போன்ற எலக்ட்ரானிக் மீடியாவில் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் அல்லது மருத்துவக் கல்வி இயக்குனர் அல்லது ஊரக மருத்துவம் சுகாதார பணிகள் இயக்குனர் அல்லது மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் அனுமதியின்றி தகவல் பரப்புதல் தி எபிடமிக் டிசீஸ் ஆக்ட் அண்ட் ரெகுலேஷன் பிரிவு படி தடை செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில்தான் மேற்கண்ட வைரசுக்கு மருந்து கண்டுபிடித்து விட்டதாக மைய மற்றும் மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ கல்வி தகுதியோ முறையான அங்கீகாரமோ பதிவோ இல்லாத சென்னை ஜெய்நகர் கோயமேடு பேருந்து நிலையம் எதிரில் உள்ள ரத்னா சித்த மருத்துவமனையின் போலி சித்த மருத்துவரான திரு தனிக்காச்சலம் என்பவர் கோவிட் நைன்டீன் எனும் கொரோனா வைரசுக்கு மருந்து கண்டுபிடித்து விட்டதாக ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் மற்றும் பத்திரிகைகள் மூலமும் தவறான செய்திகளை பரப்பவிட்டு பொதுமக்கள் நலனுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் விதத்தில் செயல்பட்டு வருவதால் அவர் மீது உடனடியாக உரிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சட்ட ரீதியாக தக்க நடவடிக்கை எடுக்க இயக்குனர் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை அவர்களால் சென்னை காவல்துறையினர் புகார் அளிக்கப்பட்டுள்ளது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பெருந்தொற்று நோய் காலத்தில் தவறான தகவல்களை அளிக்க வேண்டாம் என்றும் அனைவரும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நேற்று அரசு வெளியிட்ட இந்த அறிக்கைக்கு திரு தணிகாச்சலம் அவர்கள் அவருடைய ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாரு அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் ஆரம்பத்துல வந்து சித்த தான் நான் ஒரு ஆளாக இருந்தேன் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு முன்பு என்னை வந்து அதுலேருந்து நீக்கிட்டாங்க அதாவது சித்த மருத்துவ முறையாக படித்து அதுக்கப்புறம் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து பாரம்பரிய முறைப்படி வைத்தியம் செய்யக்கூடிய எங்களை போன்ற பலரை வந்து அதுலேருந்து நீக்கிட்டாங்க இப்போ இந்த மாதிரி பாரம்பரிய வைத்தியம் மூலமாக நான் அந்த நோயை குணப்படுத்திட்டேன்னா அது அவங்களுக்கு எதிராக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந் அனைத்து சித்த மருத்துவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த எனக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காரு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப்போகுது அப்படின்ட்டு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சுனா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்